அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை கேட்டதாக ஹௌலா பின் ஹகீம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யாரோ ஒரு இடத்தை போயிட்டு சேர்ந்துவிட்டு அந்த இடத்திலிருந்து அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக் என்று ஓதுவாரோ, இவர் அந்த இடத்திலிருந்து திரும்பும் வரையில் இவருக்கு எந்த தீங்குகளும் இவரை நெருங்க மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை கேட்டதாக ஹௌலா பின் ஹகீம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த துஆவை நானும் நீங்களும் ஓதி வந்தமென்றால் நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வாக்கு நிச்சயமாக கபூலாக்கப்படும். அன்பானவர்களே, இந்த துஆவை நாங்கள் இந்த காலகட்டங்களில் மாத்திரம் இல்லாமல் எந்த நாட்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் முக்கியமாக நாங்க இந்த துஆவை எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எங்களோட வீட்டிலிருந்து வெளியே எந்த இடத்துக்கு போனாலும் நாங்க இந்த துஆவை அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக், அந்த துஆவை நாங்கள் ஓதினமென்றால் நிச்சயமாக அந்த ரப் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அந்த இடத்திலிருந்து வரும் வரைக்கும் எந்த தீங்குகளும் எங்களை வந்து சேராது. எந்த தீங்குகளில் இருந்தும் எல்லாம் தீங்குகளில் இருந்தும் எங்களுக்கு பாதுகாப்பு தரப்படும். அன்பானவர்களே, நாங்கள் பல இடங்களுக்கு போறோம், அந்த போற ஒவ்வொரு இடங்களிலையும் இன்ஷா அல்லாஹ் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக் என்ற இந்த துஆவை ஓதுவோம். அல்லாஹ்விடம் அந்த பாதுகாப்பை தேடுவோம். வல்லநாயகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் கடைசி வரையில் பாதுகாத்து இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்திலும் சந்தோஷமான அழகான நோக்கி தந்து கபூல் செய்து கொள்வானாக. வஆஃபிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.